பிஎம் கேருக்கு எடுத்ததுக்கு ஆடிட்டிங் கிடையாது, அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை. நீங்கள் ஒரு வருட நிதியை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள், எதற்காக அதை செலவழித்தீர்கள் என்று ஒன்றிய பிரதமர் ஆடிட்டிங், இதுவரைக்கும் ஆடிட்டிங் இல்லாத ஒரு நிதி என்றால் அது பிஎம் கேர் நிதி தான். அது குறித்து பல முறை நாங்கள் பேசிவிட்டோம், இதுவரையிலும் அது குறித்து எந்த பதிலும் கிடையாது. ஆமா, அது குறித்த கோரிக்கை அங்க ஸ்கைவாக் பணிகள் நடந்ததால் அது வந்து கொஞ்சம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. வெகு விரைவில் கூடிய சீக்கிரம் அவர்கள் நவீனமயப்படுத்தப்பட்ட தியாகராய நகர் பேருந்து நிலையம் அது அமைக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கின்றோம் ஏற்கனவே. அது ஒண்ணுல மட்டுமா நாடகம் ஆடுறாரு? வெள்ளம் வந்த பொழுது எட்டியே பார்க்காத ஒன்றிய பிரதமர் தேர்தல் என்று வந்தவுடன் 5 தடவைகள் 6 தடவைகள் வருகின்றார். அப்பொழுதே அவருடைய நாடகம் உங்களுக்கு தெரியும். இந்த விவகாரமும் அப்படித்தான். ஏதாவது ஒன்றை சொல்லி, இல்லாத ஒன்றை பொய்யாக சொல்லி, புதிதாக எதையாவது ஒன்றை இட்டுக்கட்டி மக்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதுதான் பாஜக காரர்களுடைய வழக்கமான உத்தி. அந்த விவகாரம் குறித்து தான் இப்ப நான் சொன்னேன். அதற்கான தரவுகள் அத்தனையும் மக்கள் மன்றத்தில் ஏற்கனவே இருக்கு, எல்லாருக்கும் நல்லா தெரியும் எந்தெந்த சமயத்தில் என்ன நடந்தது. தொடர்ந்து நாங்கள் மீட்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்துட்டு தான் வருது. நீங்கள் பாராளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பல ஆண்டுகளாக பேசிய பேச்சுக்களை எடுத்து பார்த்தாலே தெரியும். புதிதாக ஏதோ இன்றைக்குத்தான் இதை கிளப்புவதாக ஒரு புதிதான ஒரு பிம்பத்தை இவர்கள் கட்டி அமைக்கிறார்கள். அது மக்களுக்கு நன்றாக தெரியும், ஆகவே அவர்கள் அதற்கு சரியான பதிலை அளிப்பார்கள் தேர்தலிலே. எதிர்ப்பு அலை நாடெங்கிலும், அதற்கு வந்து 2-3 உதாரணங்கள் சொல்றேன். நம்முடைய அந்த கிழக்கு மாகாணங்களில் எல்லாம் பாஜக தேர்தலில் நிற்கவே இல்லை. 3 மாகாணங்களில் கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க, பேண்ட் நிறுத்த சொல்லுங்க, கொஞ்சம் கேட்காது. 3 மாகாணங்களில் பாஜகவினர் தங்களுடைய உறுப்பினர்களை நிறுத்தவே கிடையாது, நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தவே இல்லை. ஒன்று உத்தரப்பிரதேசம் முதலான அந்த மாநிலங்களில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பாஜக வேட்பாளர்கள் பின்வாங்குகிறார்கள், நாங்கள் தேர்தலிலே போட்டியிடவில்லை என்று. இதே தெளிவாக நமக்கு சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், நாடெங்கிலும் பாஜக எதிர்ப்பு அலை வீசுகிறது என்பதைத்தான். அப்படிங்களா? அப்படிங்களா? நீங்க அப்படி எதுவும் தொடங்கியிருந்தா என்கிட்டயே சொல்லுங்க, நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம், நாங்க வந்து அங்க முதல்ல நிக்கிறோம் வந்து. அதான் அதான், அப்படி எதுவும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா யாராவது டோக்கன் வந்து தெரியாம தென்சென்னையின் பேர்ல வந்து அச்சடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அந்த மாதிரி எந்த விதமான திட்டமும் கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் கமிஷன் வலியுறுத்தி இருக்கின்ற விதிகளின் படி, இப்போ போக்குவரத்து கூட நீங்க பார்த்திருப்பீங்க, பட்டாசு வெடிக்க கூடாதுங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எந்த விதிமுறைகளையும் மீறுவதில்லை எனும் பொழுது இதில் மட்டும் எப்படி நாங்கள் மீற முடியும், மீற விரும்புவோம்? அதனால இதெல்லாமே இப்படி இவங்க வந்து தோல்வி பயத்துல கட்டி விடுகின்ற கோயபெல்ஸ் கூட்டத்தினுடைய கதைகள் தான். மக்கள் தயவு செய்து அதை நம்ப வேண்டாம், நம்பவும் மாட்டார்கள். அதனுடைய கட்டுமான பணிகள் இப்ப மெட்ரோ நடக்குது, ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் நடக்கிறதுனாலதான் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. நிச்சயமாக அந்த பகுதியில் ஏற்கனவே முதலமைச்சர் இந்த 7 பஞ்சாயத்துகளுக்கான அந்த சாலை வசதிகளுக்கு நிறைய அவருடைய ஸ்பெஷல் ஃபண்டு நம்முடைய மாநிலத்து நிதியிலிருந்தும் ஒதுக்கியிருக்காரு. கூடுதலாக அந்த இடத்துல இனி வருகின்ற காலகட்டங்களில் ஃபுட்டோவர் பிரிட்ஜ், இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு ஸ்கைவாக்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் அமைக்கப்படும்.